வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காக எதிர்வரும் வாரத்தில் ஜனாதிபதி விசாரணை ஆணைய குழுவின் போலீஸ் பிரிவில் ஆஜராகுமாறு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி விசாரணை ஆணைய குழுவின் போலீஸ் பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதே நாளில் முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்கவையும் போலீஸ் பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் புதிதாக 162 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 48 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய 114 முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 1842 முறைப்பாடுகள் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதி எவரும் உள்ளடக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சஃப்ரிக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சஃப்ரி நீதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு இன்றைய தினம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள மகுள் மடுவ மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்சவின் வெற்றி குலைத்து முக்கியஸ்தர்களில் ஒருவரான அலி சஃப்ரி நீதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவழி அலி சஃப்ரியின் கீழ் முஸ்லீம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தை சீர்திருத்துவது தொடர்பாக குறைந்தபட்சம் ஏதேனும் முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளர்களில் இதுவரை தமது சொத்து விவரங்களை அறிவிக்காத வேட்பாளர்களின் பெயர்களை லஞ்சகூழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேர்தலில் களமிறங்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து முதல் 3 மாதங்களுக்கு தமது சொத்து விவரங்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டுமெனவும் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவியேற்பதற்கு முன் தமது சொத்து விவரங்கள் அடங்கிய அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் 7452 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் இவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து சுமார் 5 மாதங்கள் நிறைவடைந்துள்ளது. எனினும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இதுவரை தமது சொத்து விவரங்களை வெளிப்படுத்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சொத்து விவரங்களை அறிவிக்காதவர்களின் பெயர் பட்டியலை கூறி தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டார். அதற்கு பதில் கிடைத்தவுடன் அது தொடர்பில் லஞ்சகூழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் அரசியலமைப்பு மாற்றங்களுக்கான முன்மொழிவுகளை அங்கீகரிப்பதற்கும் புதிய வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் முன்னுரிமை அளிக்கும் என தெரிய வருகிறது. அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை மாற்றுவதற்கு மக்கள் ஒரு பெரிய ஆணையை வழங்கியதாகவும் எனவே புதிய அமைச்சரவை இந்த செயல்முறையை தொடங்க அங்கீகாரம் வழங்க முன்னுரிமை அளிக்கும் என்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய அரசாங்கம் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தேர்ந்தெடுத்து பதவி பிரமாணம் செய்து வருகிறது. அந்த வகையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அனுராதபுரம் ருயன்வெளி சாயை அருகே சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதனையடுத்து பண்டைய வரலாற்றில் புத்தர் பார்வையிட்டதாக நம்பப்படும் களனி ரஜமகா விகாரையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவியேற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்தியா இலங்கைக்கு இடையில் இருதரப்பு உறவுகளை முன்கொண்டு செல்வதற்கும் புரிந்துணர்வு நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கும் எதிர்பார்ப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர், நான் எப்போதும் கூறுவதை போன்று இந்தியா எமது நட்பு நாடு, அதே போன்று உறவு நாடு என்றார். பிரதமர் நரேந்திர மோடியினால் வழங்கப்பட்ட வாழ்த்திற்கு நான் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்தான் எனக்கு முதல் முதலில் வாழ்த்து தெரிவித்த உலக தலைவர் எனவும் மஹிந்த ராஜபக்ச புகழாரம் சூட்டியுள்ளார்.